கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி த ஃபஸ்ட் நியூஸு, இந்த பிட்காயின் வந்து இன்றைக்கி சின்ன கரெக்ஷன் எடுத்ததுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, இந்த எலன் மஸ்க் வந்து வழக்கம் போல் ஏதாவது ஒரு ட்விட்டை போடுவார். அந்த மாதிரி இந்த பிட்காயின் வந்து ஹார்ட் ப்ரோக்கன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹார்டின் வந்து கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு நெகட்டிவ் தாட் க்ரியேட் ஆகிட்டு எல்லாமே வந்து பிட்காயினோட ப்ரைஸ் எல்லாமே வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் ரீசன், ஓகேங்களா. இது ஒன்றும் பெரிய ரீசன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த மாதிரி அவர் ஏதாவது ஒரு ட்விட்டை போட்டுகிட்டே தான் இருப்பார், ஓகேங்களா. மோஸ்ட்லி வந்து இப்போது கொஞ்சம் நாளாகவே அவரோட ஆதிக்கம் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. பட் இந்த கரெக்ஷனுக்கான முழு காரணம் எலான் மஸ்க் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தோட கருத்தும் இருக்குது, ஓகேங்களா. இதை பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்க்கணுங்கிறது இல்லை, ஓகேங்களா. அடுத்த கண்டென்ட்டுக்கு போவோம். நெக்ஸ்ட் நியூஸு, அதாவது இப்போ இருக்கிற இந்த கரெக்ஷனை பயன்படுத்தி பல மில்லியனர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, பிட்காயினில் $2 பில்லியன் அளவுக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க பிட்காயினை. இதுக்கு வந்து ரீசன் வந்து சம்டைம்ஸ் ரெண்டு வகையில் நடக்கும், ஓகேங்களா. இது எப்படின்னா, ஒன்று நாமளே வந்து கரெக்ஷனை உருவாக்கி பை பண்ணுறது ஒரு வகை, ஓகேங்களா, அதாவது பெரிய மில்லியனர்ஸ் சொல்கிறேன். இதில் செகண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா, அதுவாக வந்து கரெக்ஷன் எடுக்கும்போது பை பண்ணுறது ஒரு வகை. இந்த ரெண்டு வகையில் எந்த இது வந்து உங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது கெஸ் பண்ணவங்க கமெண்ட்டில் கொடுங்க. ஏன்னா வந்து இது ஆர்டிஃபிஷியலாக வந்து நடக்கிறதா அல்லது வந்து நேச்சுரலாக நடக்கிறதா இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறத பற்றி ஒரு கமெண்ட் சொல்லுங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ரிப்பிலோட கோ ஃபவுண்டர், அதாவது எக்ஸ்ஆர்பி காயினோட கோ ஃபவுண்டர் வந்து மேக் கெலப் அப்படிங்கிறவர் வந்து அவரோட காயின்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மே மந்த்லேருந்தே செல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த எக்ஸ்ஆர்பி காயின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 10.2 மில்லியன் காயின்ஸு செல் பண்ணார். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 மில்லியன் காயின்ஸ், அடுத்து 13 மில்லியன் காயின்ஸ், நெக்ஸ்ட்டு வீக் பார்த்திங்க அப்படின்னா 17 மில்லியன் காயின்ஸ் வந்து வரைக்கும் செல் பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்லேயும் இதே கண்டினியூட்டி தான். இப்போ வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து செல் பண்ண காயின்ஸோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட $10,000 கோடி வரும் அப்படிங்கிறாங்க. பட் எதுக்காக அவர் செல் பண்ணார் அப்படிங்கிற இது வந்து எனக்கு கரெக்டான ரீசன்ஸ் தெரியல. பட் அதை செல் பண்ணுறதுனால சில நேரங்களில் வந்து அது பாசிட்டிவ் நியூஸாக மாறலாம், ஓகேங்களா. அந்த ட்ரெண்டிங் வந்து வேவ்ஸ் மாறிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நெகட்டிவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா. இந்த பெக்ஸாபே நிறுவனம் வந்து பீர் டு பீர் மார்க்கெட் பிளேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இல்லை இகாமர்ஸ் சொல்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா பெக்ஸா ஃபுல் பே அண்ட் வந்து பெக்ஸா நெட்வொர்க்ஸில் வந்து அவங்க வந்து பிட்காயின் வந்து இனிமேல் வந்து பேமெண்ட்ஸில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதா அலோவ் பண்ணி போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிட்காயினுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான், ஓகேங்களா. ஏன்னா எல்லாருமே வந்து பிட்காயின் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதனோட வேல்யூவும் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸு, கனடாவை சேர்ந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரான டேமேக் அப்படிங்கிறவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது, அந்த கார் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா, ரன்னிங்கில் இருக்கும்போது எந்த ஒரு மாற்றங்களும் வழக்கம் போல் இருக்கும். பட் வந்து அதை பார்க் பண்ணும்போது என்ன அப்படின்னா, அது வந்து அதனோட மைனிங் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. பிட்காயின் மைனிங் அண்ட் வந்து டாகி காயின் மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம். என்னென்னா மைனிங்கில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அது வந்து ப்ராசஸ் ஆகிட்ருக்கும். பட் அது சும்மா இருக்கிறப்ப என்ன அப்படின்னா, பார்க் பண்ணியிருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மைனிங் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ வந்து கார் சும்மா இருக்கும்போது கூட அது ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிக்குது, ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் பற்றின எடுத்த ஒரு சர்வேயில் வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து பை பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வைங்க, இதுவும் ஒரு பகுதியாக நீங்கள் கிரிப்டோ கரன்சியும் ஸ்டோர் பண்ணி வைங்க, அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் வந்து அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். QI அப்படிங்கிற காயின் 2,69,000% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. இதனோட கரண்ட் ப்ரைஸ் வந்து ₹36.58 இருக்குது. அடுத்தது பிநோட் அப்படிங்கிற காயின், அது ₹655 இருக்குது. இது வந்து 133% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது 10 அப்படிங்கிற காயின் 131% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது ஆக்வா AQUA அப்படிங்கிற காயின் 125% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது கேலி அப்படிங்கிற காயின் 108% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாப் லாசர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு BCX அப்படிங்கிற காயின் 74% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது நியூஸ் அப்படிங்கிற காயின் 0.74 பைசே இருக்குது, 68% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது SWG அப்படிங்கிற காயின் 62% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது கேபாப் அப்படிங்கிற காயின் 61% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது YEFIM அப்படிங்கிற காயின் 59% டிக்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இன்றைக்கி புதுசாக லான்ச் ஆன காயின்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட் காயின் SMI அப்படிங்கிற காயின் இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.0002 பைசே இருக்குது. அடுத்தது எக்ஸ் அப்படிங்கிற காயினு 60,625 ரூபாய் இருக்குது. அடுத்தது பிஷு அப்படிங்கிற காயினு, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஈபெக்ஸ் அப்படிங்கிற காயின், அண்ட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா எம்பிடிசி அப்படிங்கிற காயின். இந்த காயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1689 ரூபாய் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி லான்ச் ஆன காயின்ஸ். சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அடுத்தது நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ₹59 மட்டும் பே பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கிரிப்டோ சம்மந்தமான சந்தேகங்களை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டேபிள் காயின் செக்மெண்ட்டு. இன்றைக்கி USDTயோட ப்ரைஸ் வந்து ₹72.68 இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு 2 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி ரேட் கம்மியாக இருக்குது. USDC காயினோட ப்ரைஸ் வந்து ₹72.68 இருக்குது. அடுத்தது BUSD காயினோட ப்ரைஸ் வந்து ₹72.80 இருக்குது. அடுத்தது ட்ரெண்டிங் சர்ச் செக்மெண்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு காயினு கம் ராக்கெட் அப்படிங்கிற காயினு, அடுத்தது பாலிடாகு, மைனா ப்ரோட்டோக்கால், அடுத்தது பாலிகன். இந்த பாலிகன் காயின் அதாவது மேட்டிக் காயின் வந்து அதிக அளவில் சர்ச்சிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் அடுத்தது ஷிபா இனு, வால்ட் ஸ்வாப், இந்த மாதிரி பினான்ஸ் காயின், டாகி காயின், இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாமே இன்றைக்கு ட்ரெண்டிங் சர்ச்சில் இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் மோஸ்ட் ஓட்டட் காயின்ஸு. இந்த மோஸ்ட் ஓட்டட் காயின்ஸில் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் அதிக அளவில் லைக் பண்ண காயின்ஸ்னு சொல்லலாம். இது வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது மேட்டிக் காயின், பாலிகன் இருக்கும். அடுத்தது செகண்ட் SafeMoon. இந்த SafeMoon வந்து இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் இப்போ வந்திருக்கு. என்ன அப்படின்னா இந்த காயின் இன்க்ரீஸ் ஆகிற ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறக்கான டைமிங் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ட்வீட் வந்து வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது மைனா ப்ரோட்டோக்கால், அடுத்தது டாகி காயின், அடுத்தது எத்திரியம், BitTorrent, Litecoin, Bitcoin, அண்ட் தென் Cardano அதாவது ADA காயின். இது எல்லாமே வந்து அதிக அளவில் லைக் பண்ணதாக சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து இது எல்லாமே ட்ரெண்ட் ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது. மார்க்கெட் டம்பில் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி காயின்ஸை தான் வந்து லைக் பண்ணுவாங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு 6 காயின் பார்த்திங்கன்னா தெரியும், இது எல்லாமே வந்து நல்ல பேக்ரவுண்ட் இருக்கிற காயின்ஸ். அடுத்தது நிறைய யூசர்ஸ் வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னா இதில் எந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பெஸ்ட்டு, WazirX, Binance, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் சொல்லி கேட்குறாங்க. நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா Binance. ஓகேங்களா, Binance ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து ஜெனியூனான காயின்ஸ் மட்டும்தான் உள்ளே எடுத்துக்கிறாங்க, அது மட்டும்தான் ரீசன். ஓகேங்களா, இதில் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, எல்லா காயின்ஸும் எடுத்துக்குவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து அந்த ஃபேக்கான காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து Binance மட்டும் சஜஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது நிறைய WazirX வந்து ஏன் வந்து நீங்கள் சிக்னல்ஸ் வந்து கொடுக்குறதில்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. WazirXக்கு வந்து சிக்னல்ஸ் அப்படிங்கிறது ட்ரேடிங் ஷார்ட் டேர்ம் சிக்னல்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட ரேட் வந்து எப்போவுமே டிஃப்ரெண்ட் இருக்கும். Binanceக்கும் WazirXக்கும் ரேட் வந்து எப்போவுமே டிஃப்ரெண்ட் இருக்கும். அண்ட் WazirX வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி காயின்ஸ் வந்து அதிகம் கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஒரு காயின் சொன்னோம் அப்படின்னா அது வந்து WazirXல இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது நினைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அது வந்து ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் தான், இந்தியன் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா, நீங்கள் ரொம்ப பெரிய அளவிலான எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்குங்க. அதனால் உங்களுக்கு வந்து Binance, அதனால தான் வந்து நான் Binance வந்து சஜஷன் கொடுத்துட்ருக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து Binance தான் என்னையை பொறுத்த வரைக்கும் 100% சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா, அது ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக கூட போடுறேன். WazirXை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்தியன் ருப்பீஸை கன்வெர்ட் பண்ணி Binanceக்கு மாற்றுறதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கும் பெனிஃபிட். ஓகேங்களா, வேறு எதுக்காகவுமே வந்து WazirXல நம்ம ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட்டு. மிட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் சிக்னல்ஸுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் WazirXை விட்டு வெளியில் வாங்க. ஏன்னா வந்து புதுசாக Binanceக்கு யூசர்ஸ்க்கு உள்ளே வரும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து இந்த டாலர்ஸ்லேயே இருக்கும் எல்லா ப்ரைஸுமே, அதனால் வந்து அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஒரு 5 to 6 days ப்ராக்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது பழக்கமாயிரும். ஓகேங்களா, எதுவுமே வந்து ப்ராக்டிஸ் தான். ஸோ அதனால தான் வந்து இந்த WazirXலேருந்து கொஞ்சம் விலகி வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது WazirXல, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுறதா பெஸ்ட்டுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஓகேங்களா, நம்மளை விட பெஸ்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த டாப் எக்ஸ்சேஞ்சஸ் பற்றின வீடியோ வந்து நம்ம சேனலில் அடுத்த வீடியோவாக வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் தாமு. நன்றி.